அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பரிகாரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதில் ஒரு முக்கியமான, அதாவது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பிரச்சனையை தீர்க்கக்கூடிய எருக்கன் இலை பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நிறைய பேர் இது செய்தும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த எருக்கன் இலை பரிகாரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது பற்றிய ஒரு முழுமையான வீடியோ தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக சொல்லப்பட்டிருக்கு, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கடந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் பிரச்சனை அப்படின்ற ஒன்று இல்லாத நபரே இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். கடவுளுக்கு கூட சில நேரங்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம புராணங்கள் வழியாக நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறோம், கதைகளாக கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையில் இருந்து நாம் வெளியில் வர்றதுக்கு நாம் இந்த இலையை நமக்கு பயன்படுத்தும் போது ஆன்மீகத்தில் இது நல்ல ஒரு பரிகாரமாகவே சொல்லியிருக்காங்க. அது பற்றி பார்க்கலாம். ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நாம் பல முயற்சிகளை செய்வோம். அப்படி நாம் செய்யக்கூடிய முயற்சிகளில் நம்மளால் வெற்றி அடைய முடியல அப்படின்னாலோ, அல்லது அந்த பிரச்சனையை மேலும் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் இந்த பிரச்சனையை நாம் எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம். அதாவது நம்மளுடைய உடல்நல குறைபாடு, பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, தொழில் பிரச்சனை, முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, நகைக்கடன், அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி நிறைய விஷயங்களை இந்த இலையில் நாம் எழுதி வைத்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீர்றதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரிகாரம் நாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். அதாவது செய்யக்கூடிய நேரமானது மாலை 6:30 இருந்து 7:30 இருக்கணும். இந்த பரிகாரத்துக்கு நாம் தேவைப்படக்கூடிய இலையாக எருக்கன் இலையை சொல்லலாம். அதிலும் குறிப்பாக வெள்ளை எருக்கன் இலையை கிடைத்தா அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அப்படி கிடைக்காத பட்சத்தில் சாதாரண எருக்கன் இலையை கூட இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எருக்கன் இலை ஒன்றை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அதில் மஞ்சள் கலந்த தண்ணீரில் நல்லா கழுவி சுத்தமாக துடைச்சி வச்சுக்கணும். பிறகு நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத இந்த இலையில் சிவப்பு நிற மையை கொண்டு எழுதணும். ஒரு பிரச்சனையை மட்டும்தான் நாம் எழுதணுமா அப்படின்னு கேட்டால், எழுதிய இந்த இலையை சாம்பிராணி கரண்டியில் வைத்து அந்த இலையின் மேலே வேப்ப எண்ணெய் 2 சொட்டு ஊற்ற வேண்டும். வேப்ப எண்ணெய் இல்லாதவங்க நல்லெண்ணெயில் வேப்ப இலை பொடியை கூட கலந்து விடலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. பிறகு இதன் மேலே ஒரு கற்பூரத்தை வைக்கலாம். இப்பொழுது இந்த சாம்பிராணி கரண்டியை வீட்டுக்கு வெளியில் கொண்டு வந்து வைத்து கற்பூரத்தை ஏற்றலாம். இந்த பரிகாரத்தை வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது. கற்பூரம் ஏற்றிய கற்பூரம் எரிய ஆரம்பித்து முடியும் வரை இந்த கற்பூரத்தையே நம்ம பார்த்து எழுதிய பிரச்சனைகளை மனதுக்குள்ளே சொல்லணும். இப்படி நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருவதால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வுக்கான முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்மளுடைய கண்கூடாகவே நாம் ஒரு பார்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது குறிப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் இது போல் ஞாயிற்றுக்கிழமையில் செய்து பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லலாம். எருக்க இலையில் கூட இப்படி ஒரு பரிகாரம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த வகையில் இந்த எருக்க இலைகள் தீமைகளை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக, எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதனால் நீங்களும் இது போல் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வழியாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே வெள்ளருக்கன் செடிகள் பெரும்பாலும் தானாகவே வளரக்கூடியது, சூரியனுக்கு மூலிகையாக கருதப்படுது. மேலும் இந்த செடிகள் இருக்கும் இடத்துல பாம்புகள் வர்றது கிடையாது அப்படின்னு நம்பலாம். வெள்ளருக்கு செடியில் இருந்து கிடைக்கக்கூடிய பட்டை மூலமாக திரி செய்து விளக்கில் தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா எல்லா விதமான எதிர்மனை விலைகளும் நீங்கி போகும் என்பது நம்பிக்கை. அதே போல் எருக்கன் பூ, அருகம்பூ, வன்னி இலை, அத்தர், ஜவ்வாது, புணுகு போன்ற வாசனைப் பொருட்களை பூசியும்
இறைவனை வழிபாடு செய்யலாம். இவ்வாறு செய்வதன் மூலமா வீட்டில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் உண்டாகும். சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமானது இந்த எருக்கம் பூதான். இது நாயன்மார்கள் சில பேரால் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த வெள்ளருக்கு வேத மூலிகை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. வெள்ளருக்கு விநாயகர் சிலையை செய்ய வெள்ளை நிற பூக்கள் கொண்ட எருக்கஞ்செடியை தான் தேர்வு செய்வாங்க. இல்லத்திற்கு துறவரத்திற்கும் விநாயகர் வழிபாடு செய்வதற்கும் இது சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். பூவை வைத்து விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் அர்ச்சனை செய்யலாம். வெள்ளருக்கும் பூ சங்கை பஸ்பமாக்கக்கூடியது, பஸ்பமாக்க பயன்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆகர்ஷணம் 8 வகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தன ஆகர்ஷணம் என்னும் பண வரவை கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளருக்கன் தான், வெள்ளருக்கு விநாயகர் தான். வெள்ளருக்கு விநாயகர் என பல இடங்களில் நம்ம விற்பனை செய்கிறாங்க. வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வச்சோம் அப்படின்னா இல்லம் முழுவதும் வெள்ளருக்கு கதிர் வீச்சின் மூலமாக வெள்ளருக்கு விநாயகருடைய மகிமையை நம்மளால் உணர முடியும். வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு அளப்பரிய பலன்களை கொடுக்குது. இதை அவரவர் அனுபவத்தில் உணர முடியும். மேலும் சொர்ண கணபதி மந்திரம் சொல்லி வெள்ளருக்கு விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா தனம் ஆகர்ஷணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த எருக்கஞ்செடிக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியது வெள்ளருக்கன் அப்படின்னு பார்த்தா முதல்ல நம்ம விநாயகரை தான் எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா வெள்ளருக்கனில் முதலாக செய்யக்கூடியது அந்த வேரில் விநாயகரை செய்வாங்க. இது ஒரு மூலிகையாக மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகவும் இந்த வெள்ளருக்கு விநாயகர் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் விநாயகருக்கு ரொம்ப பிடித்த தீபம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெள்ளருக்கன் தீபமும் சொல்கிறாங்க. குறிப்பிட்ட சதுர்த்தி நாள் அன்னைக்கு இப்படி வெள்ளருக்கன் தீபத்தை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 3 முறை ஏற்றலாம். மாதா மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கூட இது போன்ற தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்காக இதை நாம் பயன்படுத்துகிறோம். குறிப்பாக ஆக மொத்தத்தில் 3 முறை இந்த தீபத்தை வழிபாட்டின நம்மளுடைய வீட்டில் செய்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். விநாயகருக்கு மிகவும் உகந்தது இந்த வெள்ளருக்கன் இலை, வெள்ளருக்கன் பூ. இந்த பரிகார தீபத்திற்கு கட்டாயமாக ஒரு இலை, கொஞ்சமாக எருக்கன் பூ தேவைப்படுது. நம்மளுடைய வீட்டில் விநாயகரது சிலை இருந்தது அப்படின்னா அந்த விநாயகர் சிலைக்கு அபிஷேகம் செய்து அந்த விநாயகருக்கு சந்தன குங்கும பொட்டு வைத்து எருக்கன் பூ மாலை சூட்டி அருகம்பூ மாலை அலங்காரம் செய்து வழிபாடு செய்யலாம். விநாயகருடைய சிலை இல்லை என்றால் பரவாயில்ல, நம்மளுடைய வீட்டில் கட்டாயமாக விநாயகருடைய திருவுருவப்படம் இருக்கும். அந்த பிள்ளையாருடைய படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளலாம். ஒரு வெற்றிலையின் மேலே மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு ஒரு குங்கும பொட்டு வைத்து அலங்காரம் செய்துக்கலாம். விநாயகருடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக தயாராக எடுத்து வைத்திருக்கக்கூடிய எருக்கன் இலையை வைத்து அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி இந்த தீபத்தை விநாயகரை பார்த்து வர வைக்கலாம். தீப சுடரை நம்மளுடைய நம்மை நோக்கி இருக்குமாறு எரியவிடக்கூடாது. விநாயகரை பார்த்தவாறு இந்த எருக்கன் தீபம் இருக்கணும். இந்த தீப சுடருடைய ஒளியில் விநாயகரை தரிசனம் செய்து விநாயகரை நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் சொல்லி அந்த சங்கடங்கள் தீர வேண்டும் என்று சொல்லி கொண்டு வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா வாழ்நாளில் இருந்த எப்படிப்பட்ட சங்கடங்களும் இதனால் கூடிய விரைவிலேயே தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பிள்ளையாருடைய எதிர்காலத்தில், நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் பிள்ளையாருக்கு ரொம்பவே ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மன கஷ்டம், கடன் பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்படி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்ல பலனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல வேலை கிடைக்கும், உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் தீர வேண்டும் அப்படிங்கிறவங்க கூட இது போல் மேற்கொள்ளலாம். விநாயகருடைய இந்த வழிபாட்டை மேற்கொண்டு அனைவரும் வாழ்க்கையில் வளமாக முன்னேறுவதற்காக இந்த எருக்கன் இலையுடைய வழிபாட்டு முறை பயன்படுது. நீங்கள் எருக்கன் இலையை வைத்து தீபம் ஏற்றலாம். இப்படி மஞ்சள் குங்குமம் போட்டு பரிகாரம் செய்யலாம். இப்படி செய்வதால் வாழ்க்கையில் மிகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. நீங்களும் இது போல் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதொரு பலன் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் எருக்கன் இலை, வெள்ளருக்கன் செடி இது போன்ற நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.